ராமானுஜமஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நியமாந்த மஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதேவாச்சஹாராஜ மஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகரபூஷண மஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீதரங்கமகநந்தரி ஹேமாப்ச நாயிகா சமேதத்ரீ தேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீரங்கநாயிகா சமேதத்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நம. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாந்ததாஹிருதி. சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலே அவர் தாம் இயற்றிய பாதுகாசகஸ்ரத்திலே வைதாளிகா பத்ததி பர்யந்தம், அதாவது 9 பத்ததிகள் ஸ்ரீ பாதுகாசகஸ்ரத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இப்பேற்பட்ட பாதுகாசகஸ்ரத்தில் சகல சாஸ்திரமும் இருக்குது. பெருமாளுடைய அழகு சொல்கிறது, பாதுகினுடைய பெருமையை பறக்க பேசப்பட்டது, பெருமாளுடைய உற்சவாதிகளும் பெருமாளை துயில் எழுப்புவது முதலான இன்னும் நிறையா விஷயங்களை சுவாமி தேசிகன் அந்த பாதுகையுடைய பெருமையிலே நல்ல ஒரு போக்கிய வஸ்துவாக நமக்கு கொடுத்துன்னு போயின்னு இருக்கார். இப்போ கீழ்பத்ததியிலே பெருமாளை துயில் எழுப்புவதாவது திருப்பள்ளி எழுச்சிக்கு சமானமான 10 சம்ஸ்கிருத பாசனங்களை சுவாமி தேசிகன் பாதுகையை முன்னிட்டு சொன்னார். இந்த இடத்துல இந்த அடுத்த பத்ததி ஸ்ருங்கார பத்ததி. ஸ்ருங்காரம்னா அது ஒரு ரசம். நவசத்தில் ஸ்ருங்கார ரசம் ஒரு ரசம்னு பெரியவா சொல்லியிருக்கு. நவமகா அந்த பத்ததியிலே பெருமாளுடைய சிங்காரத்தையும் பாதுகையினுடைய வைபவத்தையும் சுவாமி தேசிகன் பறக்க பேசுறதுல, சௌர சிங்கார சேட்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜே யாமேஷபுங் யாமேஷபுங் தே சுத்தாந்தாது பூர்வம் பச்சாபித பிரபு. அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுக்கு எல்லாம் பரமபோக்கியம், எல்லா சுகத்தையும் பெருமாள் அனுபவிச்சுருக்கான். பெருமாள் அச்சாவதாரத்தை வரும்போதும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான். நித்யபோதம் இருக்கும்போதும் பெருமாள் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான். அவதார சமயங்களிலும் பெருமாளுக்கு அனுபவிக்கா சுகம் என்பது ஒன்றுமே கிடையாது. அதைப்போல ஸ்ரீ ரங்கநாதனுக்கு 7 பிராட்டிகள் என்பது சித்தம். பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஒரு பிராட்டி, அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 பிராட்டிகள் பெருமாளுக்கு, 4வது பிராட்டியாக சோழகுலவல்லி என்பதற்ற கமலவல்லி நாச்சியார் எழுதியிருக்கா, அடுத்து சேரகுலவல்லி என்பது ஒரு மலையாள நாச்சியாரும் கூடவே எழுதியிருக்கா. 5 பிராட்டி ஆச்சு. 6வது நமக்கெல்லாம் பெருமாளை பெரியாழ்வாரின் திருமகளாக அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் எப்படி கிருஷ்ணன் ஒரு கீதை கொடுத்தானோ அதை போலே திருப்பாவை என்ற அற்புத கீதையை நமக்கு கொடுத்து உபநிஷத்துடைய சாரத்தை திருப்பாவையில் அள்ளித்தெளித்து போனவள் நம் ஆண்டாள் நாச்சியார். அவள் 6வது பிராட்டியாகவும், துலுக்க நாச்சியார் என்பதானது அவள் ஒரு பிராட்டியாகவும் ரங்கநாதரை அலங்கரிக்கின்றாள். இப்படியாக 7 பிராட்டிமார்கள் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பக்தியோடு இருந்து அவனுடைய திருமேனியை அனுபவிக்கிறார்கள். இப்படி அனைத்து நாயகிகளும் பெருமாளுக்கு ஒரு விதமான சுகத்தை கொடுக்கிறார். பெருமாள் இந்த பிராட்டிமார்களுடைய அவருடைய அந்தந்த அந்த புறத்துக்கு செல்லும் போதும் வரும்போதும் பெருமாள் வந்து சர்வதா இந்த பாதுகையை சாத்தின்னு எழுந்தருள்ற. பாதுகை இல்லாமல் பெருமாள் ரங்கநாதன் எங்கும் சஞ்சரிப்பது இல்லை. ஒவ்வொரு பிராட்டியார் அவ வாத்துக்கு பெருமாள் போகும்போதும் உனகா திரும்பி வந்து யதாஸ்தானத்துக்கு பெருமாள் எள்ளி சயனத்துக்கு வரும்போதும் சரி, இந்த பாதுகையினுடைய கைங்கரியம் இல்லாமல் பெருமாள் திருவடியானது எங்கும் செல்வதில்லை. அப்படி என்று அற்புதமாக சொல்ல, சௌரேகே ஸ்ருங்கார சேஷ்டானாம் பிரசூதியும் பாதுகாம் பஜே அப்படின்னு, பாதுகி நான் பஜிக்கிறேன்னு சொன்னர். பெருமாளுடைய சிங்கார ரசத்தினாலே உண்டான அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் காலமாயிருக்க பாதுகையே, நான் உன்னை சேவிக்கிறேன் என்பதானது
நம் ஆச்சாரிய சுவாமி தேசிகருடைய உடையதான இந்த சிங்கார பத்தியத்தில் முதல் ரெண்டு வரியோட அர்த்தம் நமக்கு மனசில் வருது. அப்படிப்பட்ட இந்த பாதுகை லோகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற பெருமாள் எப்போயெல்லாம் அந்தப்புறத்துக்கு செல்கிறாரோ, எப்பொழுது எப்பொழுதெல்லாம் அந்தப்புறத்தில் இருந்து வெளியில் எழுறாரோ, அப்பையெல்லாமே இந்த பாதுகாப்பிராட்டி தான் பெருமாள் திருவடி அனுபவிக்கிறார் இல்லையா. ஒரு சில சமயம் மட்டும் ஏழு பிராட்டிகளுக்கும் பெருமாளுடையதான அந்த நெருக்கம் கிடைக்கிறது. ஆனால் இந்த பிராட்டி எப்போ பார்த்தாலும் பாதுகாதேவியான பிராட்டி பெருமாள் திருவடி அனுபவிப்பதே பரம போக்கியமாக இருந்துருக்கா அப்படின்னு கிடைக்கிறது. பிரியறதில்லை, பிராட்டி தான் எல்லா இடத்துக்கும் கூட்டுன்னு போகிறா பெருமாளை இல்லையா. இதை போல இந்த பிராட்டி தான் பெருமாள் அவளுடைய தேவிகள் இல்லத்துக்கு கூட்டுன்னு போகிறபடியும் அழைத்து கொண்டு வரும்படியுமானது இந்த சிங்கார பத்தியிலே முதல் ஸ்லோகத்தையும் கடைசி ஸ்லோகத்தையும் உண்டான சமூக அர்த்தமாக நமக்கு தெரிகிறது இந்த இடத்துல. அதனாலே பெருமாள் சஞ்சரிக்கிறான்னா பாதுகாவினா பெருமாள் ரங்கன் எங்கேயும் கிளம்புறது இல்லை. எந்த காலத்தையும் எந்த ஸ்திதியிலும் திருவரங்கன் திருவீதி கண்டருளான் பிராட்டிமார் இல்லத்துக்கு செல்கிறான் என்றால் பாதுகை இல்லாமல் செல்றதில்லை. அந்த கைங்கரத்தை பரம பிரீத்தியோடு செய்பவளானவள் நம் பாதுகாதேவி என்பதானது காட்டுறது இங்க. நம்ம நம்மாண்டவன் ஒரு வியாக்கியான சாட்சியிருக்கார், பெருமாள் ஒருவன்தான் இந்த லோகத்திலே புருஷன் அப்படி என்பது சாஸ்திரம். நீ எல்லாரும் பெண்பாவன்தான் இதுவும் சாஸ்திரம். அதனாலே ஆழ்வாராகிய ஸ்ரீ ஷடகோபன் ஆகிய பாதுகை இல்லையா, அவள் தன்னை பெண்ணாக ஆக்கி கொண்டு பெருமாளை புருஷனாகவும் இருப்பதனாலே அவனை சதா அனுபவிக்கிறாள் என்பதானது தாத்பரியார்த்தமாக நம் ஆச்சாரியர் சாதிச்சிருக்கார். அடுத்தது ரெண்டாவதான ஸ்லோகம் அது, அதி அற்புதமான ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் அது, பிரணதாத்ரிதசரேந்திரா மௌளிமாலா மகரந்தாத்த பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதிகே ஸ்வயந்தாம் அனுரூபேன பதேன ரங்கநாதா அப்படின்னு. பெருமாள் ரொம்ப உயர்ந்தவன், சகலலோக அதிபதியாக பெருமாள் இருக்கான் ரங்கநாதன், பூலோக வைகுண்டம். அப்படிப்பட்ட பெருமாளை சகல தேவதைகளும் தேவாதி தேவகளும் வந்து சேவிக்கிறார். பெருமாள்கிட்ட சேர்க்கும்போது ஈறு பேர் தலையோட போய் பெருமாளை சேவிக்கிறது இல்லை, தலையில் சுகந்தமான வாசனை வரக்கூடியதான அற்புதமான புஷ்பங்களை தலையில் சாத்திண்டு பெருமாள் திருவடியை போய் சேவிக்கிறார், ரங்கநாதனை சேவிக்கிறார். அப்போது ரங்கநாதனை சேவிக்கும் போது முதல் நமஸ்காரமானது தேவர்களுடைய நமஸ்காரமானது பெருமாள் திருவடிக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அவன் திருவடியை எப்பொழுதுமே சதா ஆட்கொண்டு கொண்டிருக்கிற அந்த பாதுகாதேவிக்கு முதல் நமஸ்காரமாக வருது அந்த இடத்துல. இவா இந்த நல்ல சுகந்தமான கந்தம் நிறைந்த புஷ்பங்களை சிரசிலேயே சூழ்ந்து பெருமாள் திருவடியை சேவிக்கும் போது அவளுடைய சிரசிலே உண்டதான புஷ்பத்திலே இருக்கக்கூடியதான புஷ்பத்திலே தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனானதும் அவள் சிரசிலே வந்து அவள் வந்து எத்தனையோ லோகங்களை தாண்டி வந்து ரங்கநாதன் இங்கே வந்து சேவிக்கிறாள். அதில் இருக்கக்கூட சில அந்த இதர விஷயங்கள் புழுதின்னு கூட சொல்லிக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த புஷ்பத்தே கீழே சொட்டக்கூடியதான தேனில் கலந்து அது ரங்கநாதன் திருவடியில் போய் விழுந்து இல்லையா, ஒரு அந்த திருவடிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுவது போல திருமணம் பண்ணுவது போல இருக்குது. அது எல்லாம் பெருமாளுடைய திருவடியில் சேர்ந்து ஒரு செம்பஞ்ச குழம்பு என்று சொல்லப்பட்டதான ஒரு குழம்பு ஆகி அது ஒரு சந்தன பூச்சு போலே இந்த பாதுகாதேவியுடைய திருமேனியிலே அற்புதமாக இருக்கு அந்த இடத்துல. அப்படின்னா பெருமாள் திருமயத்தும் போது பெருமாளுக்கு வந்து நம்ம வந்து திரும எலுமிச்சம்பழம் புழிகிறா, பெருமாள் சிரசு அந்த திருமேனியில் புழிகிறா, அச்சையில் புழிகிறா, அப்புறம் புளி சேர்த்து பெருமாளை சுத்தம் பண்ணுறா, அப்புறம் வாசன் திரவியங்கள்லாம் சேர்த்து பெருமாளுக்கு நல்லா நீராட்டுறா, அப்புறம் வந்து தயிர் பால் இத்தியாதிகள் எல்லாமும் தேனும் பெருமாள் சிரசிலேயும் திருவடி வரைக்கும் பண்ணுறா. ஆனால் இது தேவர்களுடைய சிரசில் இருக்கக்கூடியதாக புஷ்பத்தில் இருக்கக்கூடியதாக அந்த மகரந்த துகளோடு சேர்ந்ததான அந்த அந்த தேன் இருக்கே அது திருவடியிலே பட்டு அதுவே இந்த பாதுகாதேவிக்கு ரங்கநாதன் திருவடியாலேயே பூசிவிடப்பட்டதான ஒரு சந்தன குழம்பு பெருமாளுக்கு அர்ச்சகர் பண்ணுறார். ஆனால் பாதுகைக்கு சந்தன காப்பு யார் சுவாமி சாத்தறதுன்னு கேட்டாக்கா, ரங்கநாதன் திருவடி சாத்தர் சுவாமி எங்கேயது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த
தேவர்களுடைய அந்த புஷ்பத்திலேருந்து வந்ததான தேன் வந்து ரங்கநாதனே சாட்சாத்தன் திருவடியாலே அந்த பாதிகையை வருடி ஒரு சந்தன பூச்சி பண்ணுறான். எப்போ நம்ம ஆற்றுல வந்து திருவாரணம் பண்ணுறோம் துவாதசி அன்னைக்கு, நம்ம ஆச்சாரியர் பாதுகையை வந்து சேவிச்சுட்டு பொட்டியை திறந்துட்டு தூபதீபம் சமர்ப்பித்து அர்க்கபாத்தியாதிகள் சமர்ப்பித்து திருமஞ்சனம் பண்ணுறோம். நம்ம ஆச்சாரியன் தனியனை சொல்லி பண்ணின உடனே என்ன பண்ணுறோம், ரெண்டு கிலோ சந்தனம் தேர்ந்து பாதுகா அந்த சாட்சாத் பெருமாளுக்கே பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியன் பாதுகைக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, நம் கையால் சமர்ப்பிக்கிறோம். நம்ம பக்தாள் நம்ம என்னுடைய ஆச்சாரியன் நான் வந்து பக்தியோடைய பண்ணுறேன். அதுமாரி எல்லா பாகவதாலும் அவள் இல்லங்களை பண்ணுறான். ஆனால் ரங்கநாதன் என்ன பண்ணுறான், எனக்கு சர்வதா கைங்கரியம் பண்ணவளாச்சே, என் திருவடியே இவ வந்து எப்பயும் தாங்குறவளாச்சே, என்னுடைய திருவடியை வந்து தாங்குவது யாரு, வேத சீரஸ் எம்பெருமான் திருவடி இல்லையா, அந்த வேதத்தை என்னையும் சேர்த்து தூக்கின்னு இருக்காளே சுவாமி, இதுக்கு வந்து என் திருவடியே பரம் போக்கியம்ன்றவோ, என் திருவடியாலே அவளுக்கு நான் சந்தன பூச்சி பூசுறேன்னு சொல்லிட்டு ரங்கநாதனே திருவுள்ள பத்தியது போலே இந்த பாசுரம் வந்து இது எப்படி சொன்ன இன்ஹரண்ட்டு ஒரு அர்த்தமாக நமக்கு மனசில் தீனு சொல்லும்போது வர்றது இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான ஒரு அதிர்ஷ்டசாலியாய் இந்த பாதுகாதேவி இந்த இடத்துல இருக்கா சுவாமி, சாட்சாத் ரங்கநாதன் திருவடியே அவளுக்கு வந்து ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணது போலேயும் இருக்கிறதாக இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக சாவித்துக்கு. அனுரூபேன பதேன ரங்கநாதா, ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த சேருள்ள திருவடியினாலே உனக்கு சந்தன பூச்சு அப்படின்னு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வியாக்கியானம் அந்த இடத்துல இருக்கு. இது இதே விஷயத்தை வந்து வேறு ஒரு மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்ரீ தெய்வநாயகன் திருவேந்திரன் தெய்வநாயகன் விஷயமா தெய்வநாயக பஞ்சாசத்து என்ற ஸ்லோகம் சாதிக்கும் போது முதல் ஸ்லோகத்திலே பிரணசுரகிரீட பிராந்த மந்தார மகலா விகடித மகரந்த ஸ்திக்த பாதாரவிந்த பசுபதிபதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாத. தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறா, பிரம்மா சேவிக்கிறார், பசுபதிகி விதி பூஜகா விதி என்று சொல்லப்பட்டதான பிரம்மா பெருமாளை சேவிக்கிறா, அவள் சிறுசிலே எல்லாம் புஷ்பங்கள் சாத்தின் இருக்கா, அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடியதான அந்த மகரந்த துகள்களும் அவளுடைய அந்த புஷ்பத்திலேருந்து சொட்டப்பட்டதான தேரும் பெருமாள் திருவடி அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் இது இது ஒரு விதமான வாக்கியார்த்தம். இன்னொன்று என்னென்னா பெருமாள் திருவடியே தேனே மலரும் திருப்பாதன்னு வாக்கு இருக்கு, ஆழ்வார் வாக்கு இருக்கு. இவா சேவிக்கும் போது பெருமாள் திருவுடைய தேவாதேவருடைய சிரசு படும்போதும் திருவடியே சுரக்கப்பட்டதான் தேன் வந்து இவா சிரசிலே ஏறின மாதிரியும் ஒரு விதமான வியாக்கியாரம் இந்த ஸ்லோகத்தை பெரியவா பண்ணியிருக்கா. அப்போது அதை திருவுள்ள பற்றியே இந்த பாதுகாசகஸ்த இந்த ஸ்லோகத்தில் வந்து தெய்வநா ரங்கநாதன் விஷயமாகவும் சுவாமி தேசிகன் சாகிக்கிறார். இங்கே ஏற்றம் என்னென்னா இந்த விஷயத்தில் இந்த பாதுகாதேவிக்கு ரங்கநாதன் திருவடியிலேருந்து ஒரு பூச்சி கிடைக்கிறது இந்த இடத்துல, அதுதான் மிக ஏற்றம் இந்த இடத்துல. அடுத்தது கண்டா ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக சாகிக்கிறார் சுவாமி. என்ன விஷயம் என்னன்னு கேட்டால் ரங்கநாதன் வந்து வெளியில் ஏழ்றார், ஏ எங்கடா ஏழட்டுமே நிறையா திருக்கோலத்தை வரார் அப்படின்னு, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திருக்கோலம் ஏற்படுறது இல்லையா. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரொம்ப வெளுப்பான ஒரு வஸ்திரம், அப்படி ஒரு வெளுப்பு தும்பப்பூ போல் ஒரு வெளுப்பான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் ஒரு பெரிய கங்காளத்தை வெள்ளிக்கங்காளத்தை குங்குமப்பூவை கொட்டி தீர்த்தம் சேர்த்து அந்த வெள்ள வஸ்திரத்தில் அது அந்த கங்காளத்தை நினைச்சி எடுத்தாக எந்த விதமான ஒரு நிறம் அந்த வஸ்திரத்துக்கு கிடைக்குமோ அப்பேற்பட்ட அந்த தீர்த்தத்தில் இணைக்கப்பட்ட வஸ்திரத்தை பெருமாள் தன் திருமேனியிலே சாத்திண்டு எப்படி இருக்கும் பாருங்க, ஜுன்னு ஜுன்னு குங்குமப்பூ வாசனையோட ரங்கன் திருமேனி அடி பரிமளிச்சுன்னு வரமாட்டார் ரங்கன், ஒரே ஒரு திருபாவரணம் கொஞ்சமாக ஒரு திருவா ஒரு பதக்கம் ஒரே ஒரு கல்லெழிச்ச பதக்கம் சாத்தின்னு பெருமாள் திருவாடி திருச்செங்கோடையும் அந்த ஈர வஸ்திரம் குங்குமப்பூ நினைக்கப்பட்ட ஈர வஸ்திரத்தோடையும் இருக்க பெருமாள் பெருமாள் ரங்கநாதன் திருமேனியானது ரொம்ப புஷ்பத்தை தாங்காது, ரொம்ப யுக யுகமான பெருமாளவர். அதனாலே ஒரே ஒரு சிறியதான ஒரு மாலை ஒரு சின்ன புஷ்ப மாலையை சாத்திண்டு அற்புதமாக உன்னிடத்தில் எழுந்திருக்கிறதாக என்ன போட்டிருக்க சுவாமி, அகமஸ்மராமின்னு போட்ட ஸ்லோகத்தை இதுதான் அழகாக கிமபி சிஸ்தம் அத்வதீய மால்யம் போட்டு மௌத்திகம் ஸ்மராமின்னு ஸ்லோகத்தை முடிச்சார். இந்த மூணாவது ஸ்லோகத்தில் பெருமாள்
பாதுகைக்கு இப்படி போய் ரங்கநாதன் ஏழுனா தான் திருவுள்ளம் போல்றது. அதுதான் அவளுக்கு பிடிக்கிறது. முப்பது தடி தடியாக மாலை சாத்தின் எப்போ பார்த்தாலும் ஒரே வந்து திருக்கோலம் சாத்தின் இருக்குல்ல, என்னங்கன்னா அந்த சிம்பிள் பர்சன் இல்லையா, அப்படி திரு திருதுன்னு ஒரு வாசனையோட ஒரு பதக்கம் சாத்திண்டு ஒரு சின்ன மாலையை சாத்தின் பெருமாள் ஏழு நாளை எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நீங்களாம் பாருங்கோ, உற்சவாதிகளில் வந்து திவதேசங்களில் போகும்போது கை கால் சாத்துபடி திருவாபரணம், கிறிஸ்டன் வேஷம்னா பெருமாளுக்கு என்னென்னா தலை சிரஸில் மயில் பிடி சாத்தி ஒரு மா வெள்ளி மாடை பின்னாடி வச்சு இடுப்பில் வந்து ஒரு சாவி குத்தையும் புல்லாங்குழியும் குறுக்க சொருகி பெருமாளை அந்த மாணிக்கப்பட்டை கட்டி திருவடியை வச்சு சாத்தினா ஜெயிக்கிற வழக்கு என்ன வரும்? போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த பக்கம் அந்த இடத்துக்கு சரியாக வரல, புல்லாங்குழல் வச்சு நான் இப்படி இருக்க மாட்டேற, போன வருஷம் ஃபோட்டோ எடுத்து பாடுற அப்படின்வா. ஒரு அவளுடைய திருவுள்ளத்துக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை குறை சொல்லுவதாகவே அமையும். கருடாசத்தில் கால் இப்படி வச்சிருந்தார் சுவாமி, இல்லை அது முன்னேருந்து பட்டர் சாத்தும் போது இப்படி இருக்க மாட்டார், இவனா கவனிச்சு பாருங்கண்ணா அப்படின்வா. இந்த திருவாழி கொஞ்சம் எப்படி திரும்பி வரணும்ல அப்படின்வா. அதாவது ஒரு குத்த சொல்லும்படியாகவே இருக்கும். நீங்களாம் பஞ்சபர்வத்தில் பார்க்கலாம், பஞ்சபர்வத்தில் பெருமாள் அதிக சாத்துப்படி கிடையாது. பார்த்தோன்னா பெருமாள் பளிச்சுன்னு ஒரு வஸ்திரம், ரெண்டு திருவாபரணம், திருவாழி திருச்செங்கு ஒரே ஒரு சின்ன மாலை, அதுக்கு வந்து தேவஸ்தானத்தை என்ன கொடுக்குறானோ அந்த மாலை, யாராக பக்தா சமர்ப்பித்த மாலை தான், எந்த ரூபத்தில் வேணால் அந்த மாலை இருக்கும், பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவநாதனையோ தெய்வநாயகோ ரங்கநாதனையோ தேவப்பெருமாளையோ சேவிக்கும் போது பார்த்தாக்கா அந்த சேவை தனி சுகம். ஏன்னு விஷயம் கேட்டாக்கா, பெருமாள் திருமேனியானது திருமேனி சேவிக்கணும் இல்லையா, பெருமாளுடைய திருமேனி திவ்யமங்க விக்கிரத்தின் சேவையை பாப நிவர்த்தகம்னு பெரியவா சொல்லியிருக்காள். இப்போது எல்லா திருவாபத்தி சார்ந்த பெருமாளுடைய சௌந்தர்யத்தை திருமேனி சௌந்தர்யத்தை சேவிக்க முடியாதாயிடும். என்னதான் பெருமாள் கருடோச்சத்தில் எவ்வளோ திருவாபணம் சாத்தின எழுதி கையில் வந்து செங்கோலோட எழுதினாலும் திருமஞ்சன சேவைக்கு ஈடானது வந்து எதுவுமே கிடையாது. பெருமாள் சிரஸ்லேருந்து கிரீடத்துலேருந்து திருவடி பர்யந்தம் பெருமாள் சொன்ன யோகம் விவீத்தமும் சரி, பெருமாளுடைய அந்த மெல்லி ஸ்வஸ்திர ரங்கநாதனுக்கு இப்போ சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் குங்குமப் போல் நினைக்கப்பட்டதாக வெண்மையான ஸ்லோகம் இருக்கே, அந்த வஸ்திரம் இருக்கே, அதன் மாதிரி சேவை கிடைக்குமா? இன்றைக்கும் ரங்கநாதனுக்கு ராத்திரி 12 மணிக்கு எவ்வளோ திருமணம் நடக்கிறது, என்ன உற்சவம் அப்படின்னு சொல்ல தெரியல. அந்த ஊர் அந்த தேசவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. அப்படிப்பட்டதான ஒரு திருமஞ்சனம் விசேஷமாக 1 மணி நேரம் 2 மணி நல்ல உபச்சாரத்தோடய பண்ணுறான். அப்படிப்பட்ட சேவையை உன்னிடத்தில் எழுந்துள்ளிருக்கார் சேவையோட சாற்றிக்கொண்டு ஒரு மாலையும் ஒரு திருவாபரணத்தையும் சாற்றிக்கொண்டு குங்குமப் போய் நினைக்கப்பட்ட வஸ்திரத்தை தன் திருமேனியை பெருமாள் உடுத்திக்கொண்டு எழுறானே, அது உனக்கோசரம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாதுகாதேவியே வந்து பெருமாள் பற எல்லாத்தையும் சாதிக்கணும் அவசியப்படல, இருக்கிற ஆத்திரக்கு பொட்டிற அத்தனை நகையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ வெளில வந்தான்னா ரொம்ப கோரமாக தான் இருக்கும். அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வஸ்திரம் 2-3 திருவாபரணம் பார்த்துன்னு வந்தான்னாக்கா அது ஒரு விதமான அழகு இருக்கு இல்லையா, அந்த சாதாரண அழகு தான் வந்து பிடிக்கும். இப்போது ராஜதர்பாலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிரீடத்தோடையும் சகலவித சகல ஆபரணத்தோடையும் பூஷிதராய் பெருமாள் ஏழு ஒரு விதமான அழகு, ஆனால் தவக்கோலத்தோடும் கையில் ஒரு வில்லு மட்டும் பாதுகையை சாத்தின் மட்டும் என்ற ஒரு அழகு, தவக்கோலத்தோடே பாதுகை இல்லாமல் ஒரு வில்லு அம்பை அம்புராவோடு பெருமாள் நடந்து வரும் வனத்தை சஞ்சரித்த அழகு தனி அழகு இல்லையா. சிம்பிளாக பெருமாள் இருக்கார், ஆனால் சர்வசக்தன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவனால் சாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடணும். கையில் வந்து கதையை வச்சுட்டு வில்லு மாலை எப்பயும் யாரையாவது வந்து சிக்ஷிக்க வேண்டும் என்று போகிற அழகு விட்டுடுங்கோ, அதை விட பாதுகாதேவி விரும்பும் அழகானது எதுன்னு கேட்டாக்கா இவளை திருப்திப்படுத்தக்கூடிய அழகாக இருக்குன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி பெருமாளுடைய சிம்பிளஸ்டான ஒரு சேவை தான் எல்லோரும் விரும்பக்கூடியதாம் இருக்கு என்பதானது. ஏன்னு கேட்டால் பெருமாளுடைய மொத்த சௌந்தர்யமும் ரொம்ப அழகாக கிடைக்கும் இல்லையா, மொத்த சௌந்தர்யம் கிடைக்கும். திருக்குடஞ்சாண்டன் சாய்ப்பர் பெருமாளுடைய நின்ன திருக்கோலத்தோட உக்காண்ட திருக்கோலம் ஜாஸ்தி ரொம்ப அழகு சௌந்தர்யமாக இருக்குன்னு, உக்காண திருமீனுக்கு வந்து ஜாஸ்தி ஒரு நல்லா பளிச்ச ஒரு வஸ்திரம், திருவாழி சிரிச்சவங்க ஒரு கவச சாதி ஒரு மாலை மட்டும் சாத்திருப்பான், நீங்கள் கவனிக்கலாம் நம்பர் மா உற்சவம்லாம் இருக்கிற திருவாபரணத்தை போட்டு அது இதுன்னா திவுதேசத்தில் அவர் தான் நடக்கும் பெரிய பெருசாக மாலை கட்டுவார். அப்போ பெருமாளுடைய அந்த சௌந்தர்யமானது திருமேனுடைய அழகானது அந்த நேர்த்தியானது பக்தாளுக்கு ஃபுல்லாக சேவையாகாது. அடுத்த திருமேனி நிறையா சேவைகள் திருக்குடஞ்சாண்டன் சாய்ப்பறான், அந்த மாதிரி சேவையை இந்த பாதுகாதேவிக்கு பிறகு ரங்கநாதன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறா என்னன்னு கேட்டாக்கா, அதாவது இந்த ரங்கநாதனை
அது பாதுகிய காத்தன் ரங்கநாதன் என்றார். அந்த புறத்துலேருந்து தனியாக பெருமாள் எழுந்துட்டு வரார். பாதுகாதேவி அஃப்கோர்ஸ் கூடவே தான் இருப்பான், எங்கேயும் போகிறதில்ல. அப்போது இருக்கிற அந்த புற ஸ்திரீகள் இருக்காளே, அங்கே இருக்கிற பிராட்டிமாரையும் சேர்த்து எல்லோரும் தங்களுடைய திருக்கடைக்கண்களாலே இந்த பிராட்டி பாதுகாதேவியை வந்து பார்க்குறா. பாதுகாதேவியை மனசால் பூஜிக்கிறானாவா எல்லாரும். ஏன் அப்படின்னா, இந்த ரங்கநாதன் இங்கே வரதுக்கு காரணம் இவதானே. இவதானே ஆஸ்தானத்தை இன்றைக்கி முதல் தேவியாத்துக்கு போகணுன்னா இவதானே கூட்டுன்னு வரா அந்த தேவியாத்துக்கு. அத்த அந்த தேவியாத்துக்கு அந்த தேவிக்குண்டா பரிஜனங்கள்லாம் கைங்கிறவர்கள் இருக்காளே, அவள் எல்லாம் இந்த பேர்பட்ட வைகுண்டநாதன் ரங்கநாதன் ஏழறதுக்கு காரணமான பாதுகை அவளும் பூஜிக்கிறா, ஆசையாக பார்க்குறானா அவா. உன்னை ரொம்ப ஆசையாக பார்க்குறான், அடி பாவி ஒரு நாள் வந்துட்டு போகிறான் இந்த பாப்பா எங்காத்துக்கு. 30 நாள் திருவடியிலே உட்காந்துருக்கேன், நீ என்ன ஒரு பாக்கியன்னு உனக்கு நீ வாய்ச்சிருந்தாக்கா இந்த கைங்கரே உனக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா, எவ்வளோ பாக்கியம் இருக்கும். நீ வேணா பாருங்கோ, பெருமாளுக்கு பட்டாடை பகட்டுக்கிட்டு எல்லாம் சாத்துவான், நித்தியம் நான் வந்து திருப்பாவை சொல்கிறேன் உபரின் சொல்கிறேன்னு. அவளுக்கெல்லாம் கைங்கரி ஒரு டயம் தான் ஒதுக்கியிருக்கா. ஆனால் பெருமாள் பாதுகை 24 மணி நேரம் இருக்கும். அதே போல பெருமாளுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருவிளக்கு கைங்கரியம் பண்ணால் விளக்கு நாச்சியார் என்பவள் இருக்காளே, அவ ஜொலிச்சுண்டே இருக்கணும். அந்த பெருமாளுக்கு எப்பயும் ஜொலிச்சுண்டே இருக்கணும். பெருமாள் திருவணையிலேருந்து கீழே இறங்கினா பாதுகை மேலே தான் திருவடி வைக்கணும். பெருமாள் திருவணைக்கு போய் திருப்பி திருவணையில் படுத்துக்கணும்னா பாதுகாதவி தான் கூட்டுன்னு போய் பெருமாளை பண்ண ஏற்றி விடணும். இப்படிப்பட்ட நியத்தமான கைங்கரியம், கைங்கரியம் இல்லாத காலமே அவளுக்கு கிடையாது. அப்படி நீ இருக்கியே, அப்படி பெருமாள் திருவடி போல உன் நீயும் பூஜைக்கு தகுந்தவள் தானே என்பதானது. அந்த பெருமாள் எங்கு செல்கிறாரோ, சுகுர்த ஸ்வயம் அச்சயந்தி தூராத்துன்னு போட்ட சுவாமி தேசன் ஸ்லோகத்தில். அப்படி இந்த பாக்கியத்தை பெற்றவளானவள் இந்த பாதுகாதேவி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை காட்டுற. அடுத்தது, நிர்விஷ்யமான அபிநூதன சன்னிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காய காந்திம் காலேஷு நிர்விசதி ரங்க யுவானமேகா சிங்கார நித்த ரசிகம் மணிபாத ரக்ஷே. சிங்கார நித்த ரசிகம் மணிபாத ரக்ஷே அப்படின்னு. ரங்கநாதனை ஒவ்வொரு சமயங்களிலும் நீ ஒருத்தியாய் அனுபவிச்சுருக்கமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய ஒருவரி அர்த்தம். பெருமாளை வந்து நம்ம எத்தனை நாடிகள் சேவிச்சாலும் பெருமாள் வந்து இனிச்சுருக்கான் மனசுக்கு, மனத்துக்கு இனியானாச்சே, மாயவனாக இருக்கான் இனிச்சுருக்கான் ரங்கநாதன். புதுசு புதுசாக சாத்தனம். ஒரு தேவிக்கு பெருமாள் சொர்ணாபதன பூஷராய் வந்தால் அவளுக்கு பிரியம். ஒரு தேவிக்கு பெருமாள் மெல்லிசன வஸ்திரம் சாத்தின் வந்தால் அவளுக்கு பிரியம். ஒரு தேவிக்கு வனமாலை வைஜயந்தோடு எழுதினால் ஒரு தேவிக்கு பிரியம். அதே போல பட்டாரயம் பகட்டுமாய ரங்கநாதன் தன் திருவனை கேள்வினா அது ஒரு ஒரு பிராட்டிமாருக்கு அது ரொம்ப இஷ்டம். பெருமாள் திருமஞ்சன குளத்தை சேவலுக்கு சீர பிராட்டிமாருக்கு இஷ்டமாக இருக்கு. ரங்கநாதருக்கு இந்த பூச்சாண்டி சேவன் ஒன்று பண்ணுறா ஸ்ரீரங்கத்தில், அதுக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமாக இருக்கு. பெருமாள் நடையழுக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமாக இருக்கு. பெருமாள் ஆஸ்தானத்தில் மட்டுமே சேவைக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமாக இருக்கு இல்லையா. இத்தனை விதமான திருவாபணம் சாத்தின்றது சாத்தாமையும், சாதாரண வேட்டி சாத்தின்றது சாத்திக்காமையும், பெருமாள் பட்டாடை மட்டும் சாத்தின்றிருக்கும், ஒரு மாலையோடையும் பல மாலையோடையும் சேஷவாங்கத்தையும் கருடவானத்தையும் குதிரவானத்தையும் திருத்தேர் உற்சவத்தையும் சேர்க்கத்தானது ஒவ்வொரு பக்தாளுடைய மனோரதத்தை பொறுத்திருக்கு. இப்படி பெருமாள் வந்து இவ்வளோ அழகாக ரங்கநாதன் செவசாயிக்கிறான். பெருமாள் உல்லாசமாக இருக்கும் போதும் சரி, அவன் வந்து கொஞ்சம் கோபிஷ்டராக இருக்கும்போதும் சரி, இந்த சேவையும் சரி அந்த சேவையிலும் சரி, ரங்கநாதனை ஒவ்வொரு சமயத்திலையும், இன்னைக்கு அடியனுக்கும் சேஷவாகனம் பாக்கியம் கிடச்சிது, நாளைக்கு அடியன் பிராத்தாக்கு கிருட சேவை பாக்கியம் கிடைக்கும். பெரிய பிராட்டியாருக்கு இன்னி பெருமாள் வந்து நன்னா சந்தனத்தோடு குங்குப்பூர் தொடங்கிட்டு போனார். அடுத்த பிராட்டியாவது பெரு வைஜந்தியமான பட்டு சாத்தின்பார். அவளுக்கு இந்த பாக்கியம் இல்லை, இவளுக்கு இந்த பாக்கியம் இல்லை, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் இந்த பாதுகாதேவி என்ற சதா பெருமாள் திருவடி வெட்டி என்றுமே அகலாதவளாய் அகலையில்லா திருவகளார் அன்பர் வந்தார் என்று சுவாமி தேசிகன் திருச்சின்னமால சாதிக்கும்படியாக இருக்கக்கூடிய பாசுரத்துறை அழகானது. இவள் எப்பொழுதும் நித்திய கைங்கரிய அந்த கைங்கரிய பரராய் ஒரு தேவியாய் இருக்கையே, வேறு யாருக்கும் கிடைக்கலமா, உனக்கு மட்டுமே கிடைச்ச ஷிங்கார நித்திய ரசிகம் மணிபாத ரக்ஷேன காலேஷன் போட்ட எல்லா காலத்திலையும்
எல்லா ரங்கனுடைய சிங்காரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தாயாராய், ஒரு தேவியாய், எங்களுக்கு அனுகிரகம் செய்பவளாய், ரங்கானுடைய ரங்கனுடைய காந்தியை, நித்திய காந்தியையும் சிங்கார காந்தியையும் நித்திய ரசிகமாய் இருக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டா நீ ஒருவராகிறாய் என்பதான சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்திலேயே இறுதி வாக்கா இருக்கு. ததனந்திரம் ரொம்ப அற்புதமாக சாச்சர் ரொம்ப இது எப்படி சுவாமி இந்த தேசிகன் வந்து எப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு ஸ்லோகத்தை போடுற, விஷயம் ஒன்னா இருந்தாலும் சொல்லுகின்ற விதமானதும் அதனுடைய ஆழ்ந்த பொருளானதும் இந்த கவிநயத்தை காட்டுறது. இடத்துல நித்ராயுதஸ்ய கமிது மணிபாதிகேத்வம் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானாம் சுவாசானில பிரசலிதேன பஜஸ்ய பீஷ்ணம் நாபீசரோஜரசதா நவமங்கராகம். நாபீசரோஜரசதா நவம் அங்கராகம்னு போட்டேன். அடா என்னன்னு கேட்டாக்கா முதல்ல என்ன சொன்னார், இந்த பாதுகாதேவிக்கு ரங்க திருவடியினாலே ஒரு சந்தனம் பூச்சி போலே ஒன்று ஏற்பட்டது. அது எதனாலன்னு கேட்டால் தேவாதி தேவர்களெல்லாம் பெருமாளை தங்கள் சிரசிலே புஷ்பத்தை சூடிண்டு அந்த சுகந்தத்தையும் மகரந்தத்தையும் அதோடு பெருமாளை செவிக்கும்போது அந்த புஷ்பத்திலே இருந்த தேந்துகைகள் பெருமாள் திருவடியிலே பட்டதனாலே அந்த திருவடியிலே பட்ட செம்பஞ்சு குழம்பாக இருக்கக்கூடியதான அந்த தேனும் அவருடைய மகரந்தமும் கலந்ததான ஒரு பூச்சு இந்த பாதுகாதேவியின் திருமேனிலே ஒரு சந்தன பூச்சு எம்பெருமான் திருவடியே பூச்சுது போலது முதல்ல சாதிச்சார் இல்லையா. இப்போ இந்த இந்த ஆறாவது ஸ்லோகத்திலே அற்புதமாக சாய்க்கிறார், எம்பெருமான் யோக நிந்திரை கொண்டிருக்கான் ஸ்ரீ ரங்கநாதன், நிச்சந்தேகமாய் அவனது நாபிக்கமலத்திலே பெருமணத்தின் உந்தியிலே தோற்றுவித்தான் ஆழ்வார் வாக்கு இருந்தது. அவருடைய நாபிக்கமலத்தேந்து பிரம்மா வந்து அவதாரம் பண்ணர் கமல புஷ்பத்தை தாமர புஷ்பத்தில், அந்த தாமர புஷ்பத்தை மகரந்தத்துக்குள் நிறைஞ்சிருக்கு. ஏன் சுவாமி சாதாரண குளத்து தாமரை எடுக்கக்கூடியதான தாமரையிலே மகரந்தத்துகள் இருக்குது, வண்டுகள் மொய்க்கிறது, தேனை உறிஞ்சிட்டு போகிறது. சாட்சாத்து பிரம்மா வந்து அவதாரம் பண்ண ஸ்தானத்தை எவ்வளோ சுகந்தமாக இருந்திருக்கும் இல்லையா அந்த இடம். அப்படிப்பட்ட அந்த தாமரையில் இருக்கக்கூடியதான சுகந்த தூள்கள் எம்பெருமான் வந்து அப்படி சயனம் பண்ணிட்டு வலது கையை தன்னை தலை சிரசு கொடுத்துட்டு இடது கையை இந்த பக்கம் வச்சுட்டு பெருமான் சயனம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் மூச்சு காத்து உசு உசுன்னு பெருமாள் மூச்சு விடுறார். பெருமாளுடைய மூச்சு காத்தானது வேதம்னு சொல்கிறா, வேதமானது பெருமாளது மூச்சு காத்துன்னு பெருமாள் நிர்வாகம் பண்ணுறா. அப்படிப்பட்ட அந்த வேதமானது பெருமாள் மூச்சு காத்தாகிய வேதமானது பெருமாளுடைய நாபிக்கமலத்திற்கு கூடியதான தாமர புலத்தில் மகரந்த துகள் அப்படி அடிச்சின்னு வந்து பெருமாள் எதிர்க்கக்கூடிய அந்த திருவடியிலே பட்டு அது வந்து பாதுக மேலே விழருது அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல இல்லையா. பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார், பெருமாள் கட்டிலில் இருக்கும்போது அவள் திருவடியிலே நிற்க, அப்போ அந்த பெருமாளுடைய மூச்சு காத்தானது தொப்புளில் இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை இருக்கக்கூடிய மகரந்தத்தை தூக்கிண்டு அந்த மூச்சு காத்து வந்து மேல் படும்போது அந்த மகரந்தத்தோடு சேர்ந்து வந்து அது உனக்கு ஒரு சந்தன குழம்பாக இருக்குன்ட்டு சுவாமி தேசிகன் உருவப்படுத்தி இங்கே சாய்க்கிறார். இப்போ பாருங்க, முதல்ல ஒரு சந்தன பூச்சி சொன்னார், எதனாலே தேனால் வந்தது, மகரந்தத்தாலே வந்தது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணமோனும் தேவர்கள் சிரதை வச்சா வந்து ஊந்துது. பெருமாள் மூச்சு காத்து வேதங்களே கொண்ட மகரந்தங்களை ஒரு பெருமாள் முதல்ல திருவடியால் பண்ணர், இப்போ வேதங்களே பெருமாள் மூச்சு காத்தா வந்து அது அந்த வேதங்களே வந்து மகரந்தத்தை சேர்த்துன்னு வந்து இந்த பாதுகைக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணும்படியாக ஒரு சீன் சுவாமி தேசிகன் கிரியேட் பண்ணார் இந்த இடத்துல இல்லையா. கிரியேட்டரில் சுவாமி தேசிகன் என்ன இருக்கோ சாய்க்கிறார், சத்தியத்தை சாய்க்கக்கூடியதான் நம்ம ஆச்சாரியர்கள் எப்பவுமே. கிரியேட்டர் நான் சொன்ன தப்பான வார்த்தை இந்த இடத்துல மன்னிச்சுங்கோ பாக வார்த்தை, ஏன்னா இது வந்து அவர் வந்து மனசிலே இந்த சீன் அந்த அந்த விதமாக சேவை சாய்ச்சிருக்கார் ரங்கநாதன் அவருக்கு. அதுதான் பாசுரமாக நமக்கு வந்து என்னது முத இதை சொன்னார், சொருகின்றன சொல் அமுதேன்னு சொன்னார் ஒரு இடத்துல, சொருகின்றன சொல் அமுதே. நம்ம ஆச்சாரியால் வந்து நம்ம பேருக்கு கிருப்பையாலே தங்களுடைய வார்த்தையாலே அதை அமுதாரியாக நமக்கு கொடுத்தான்னு சாய்ச்சிருக்காள் முன்னாடி ஸ்லோ தேசிய பிரபந்தத்தில் சொருகின்றன சொல் அமுதே அப்படின்ட்டு. அதை மாதிரி தேசிகன் நமக்கு தன்னுடைய சொல் சமஸ்கிருத அமுத மொழியாலே நமக்கு இப்படியெல்லாம் ரங்க பாதையை தூக்கி நிறுத்துறேன் இல்லையா. இது அற்புதமான அழகாக இங்கே அமைஞ்சது இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப ஒரு இன்னொரு அற்புதமான விஷயம்,
எப் ஏற்கனவே சாதித்த விஷயம்தான் இது. அந்த பாதுகையினுடைய பார்வை, பாதுகையை பார்க்கின்ற பார்வை, பாதுகையை முதலிலே பார்க்கின்ற பார்வை, பாதுகையை முதலிலே யார் பார்க்கின்ற விஷயம், யாருடைய பார்வை பாதுகை மேலே முதல்ல விழருது அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ரங்கனாடைய பாதுகையை பாதுகை மேலே தான் ரங்கன் பாறை விழணும்னு பாதுகைக்கு திருவுள்ளம். ஏன் கைங்கரியம் முதல்ல நடக்கணும், நீங்கள்லாம் தள்ளி போங்கோன்னு சொல்கிற மாதிரி அவள் வந்து அந்த சயனத்து கீழே இருந்திருக்கா, பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி கொண்டு பார்த்துட்டு இருக்க, இது ஆண்டாள் நாச்சா பிரார்த்தனை பண்ணது சுவாமி தேசிகன் இந்த பாதத்தை கொண்டு காட்டார். எங்க அங்கன் மாயால தரதர அபிமான பங்கமாய் வந்தரின் பள்ளி கட்டுரு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சொல்லிட்டு அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொன்னான். எங்கள் மேல் சபத்தெல்லாம் விட்டுருங்கோ. இப்போ அங்கன் மாயால அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீடேன்னு கிருஷ்ணாவதார கதை. அந்த கிருஷ்ணன் இருக்கான், எல்லா அரசர்களும் ஜராசந்தனுடைய ஹிம்சை தாங்க முடியாது, எங்களை காப்பாத்திர கிருஷ்ணா உனக்கு சேவை செய்ய வந்துக்கும் நிற்கிறா. அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாதரை சேவிக்கிறது 33 தேவனம் வந்து ரங்கக்ஷேத்திரத்துல வந்து கூஞ்சின் இருக்கா, தும்புரு கிங்குரு நாரத எல்லாம் வந்து நிற்கிறா சுவாமி. மயிலின அருமுகன்னர் சிவனோட புள்ள முருகனும் வந்து நிற்கிறான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு திருப்பள்ளியத்தை சாய்ச்சார். இப்படி இவாளெல்லாம் நிற்கும் போதே பாதுகை பாதுகையோட பிரியமான அந்த பிரார்த்தனை என்னன்னா, ஸ்ரீ ரங்கனிடத்திலே அங்கன் இரண்டங்கொண்டு, அதாவது நீ வந்து தீட்சிணமான பார்வை இருக்கு, தூக்கத்தை விட்டு ஒரு எழுந்திருக்கல, ஒரு சின்ன குழந்தை தூக்கத்தை விட்டு கலையும் போது அம்மா அப்படி தூளியை தட்டும் போது எழுந்திரியாடா என் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவா. அது என்ன பண்ணும், கையை வச்சு கண்ணை கதைக்கு இப்படி கொஞ்சம் தரக்கும் கொஞ்சம் மூடிக்கும், அப்படியே தூங்குற மாதிரி பாவனை சில சமயம் சில போய் நின்னாமே தூங்கும். பெருமாளும் ஒரு குழந்தைதான சுவாமி. அப்படிப்பட்ட அந்த ஒரு குழந்தை பண்ணுகின்ற பாவமானது அங்கன் இரண்டும் கொண்டு பெருமாள் சத்தியவாதி பெருமாளை வந்து வரப்பிரதம் கொடுக்க போறான். ஆனா அவன் நீ எம்மேலதான பஸ்ட் விடணும், முதல்ல குழந்தை என்ன பண்ணுவோம்னு கண்ணு மூச்சு தரக்கிறது பண்ணி அம்மானு கத்தும், ஓடி வருவா தூள் ஏந்து குழந்தை இருக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ண, இப்படி தரம் திறந்து மூணும் கண்ணை. அந்த மாதிரி சேவை, அந்த மாதிரி சேவை ரங்கனுடைய சேவை யார் மேலே படணும்னா, இந்த சேவை எனக்கு தான் உரியதுன்னு நான் பாதுகாது. அதனால சொன்னா அப்படிப்பட்ட அவருடைய முதல் பார்வையானது உண்மையில விழ வேண்டும் என்பதற்காக நீ அவ திருவடியிலே உக்காண்டிருக்கேயம்மா, அது இது கிடைக்காதா, தபஸ் பண்றையே திருவடியில உக்காண்டு அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய சையதபதி அந்த ஸ்லோகம். சயிதபதி ரஜன்யாம் பாதிகே ரங்கபத்தௌ சரணகமல பாஸ்வே சாதரம் வர்த்தசேத்தம் பணிபதி சஜனீயாத் உத்திதஸ்யஸ்ய பிராதே பதமநயன பாதம் பாவனம் பிராதுகாமா. அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஏ ஸ்லோகம் அற்புதமான சாட்சியர். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, பிராட்டியை விடவும் எம்பெருமான் திருக்கழுத்திலே அவர் சிரசிலேருந்து திருக்கழுத்தை தொங்கக்கூடியதான வைஜெயந்தி என்ற வைஜெயந்தி என்ற வனமாலையை விடவும் நீ வசத்தின்னு சாய்ச்ச. அடுத்த ஸ்லோகத்தில் என்னென்னா, சரணகமல சங்காத் ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் துவம் பாதிகே நிர்பமந்தி நியதம் அதிசயானா வர்த்தசேஷாவரோதம் ஹிருதயம் அதிவசி அதிவசதீம் மாலிகாம் வைஜயந்தி. அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் சொன்னால், அகலகில்லேன் என்றைய வளர்மேல் வங்கி ஒரே மார்பனாகி இருக்க பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்தை என்றுமே பிரியாதவள் நம் பிராட்டி. இது வந்து சாஸ்திர சித்தம். ததனந்திரம் பெருமாளை திருமேலே வைஜெயந்தி என்ற மலை இருக்கு. பெருமாள் இங்கேருந்து ஏழி அங்கே போனால் அந்த மாலை நகர்ந்து போகும். பிராட்டி வந்து என்னவென்னா, பெருமாள் திருமால் விட்டு பிரியணும்னாலும் அவளால் பிரியவும் முடியாது. பெருமாளை பிரிஞ்சு இருப்பது என்பது அவளாலே ஆகாது. பெருமாளும் அவளை விட்டு பிரிய மாட்டார். ரெண்டு மாதம் காத்துருப்பேன்னு திருவடிக்கிட்ட சொல்லி அமிச்சா சீதா பிராட்டி. அவள் பிரிஞ்சு ஒரு சும்மா ஒரு பாவம்தான், ஒரு நிழலாக தான் பிரிஞ்சா, ராமன்ட்ட தான் சீதை இருந்தா. பெருமாள் சொன்னார், என்னால் ஒரு மாதம் கூட தாங்க முடியாதுப்பான் திருவடிக்கிட்ட சாய்ச்சார். அம்மனாவது பெருமாள் விட்டு பிரியாதவள் அகலகில்லா திருமகள் என்று பேர் பெற்றவளான ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் ரங்கன் திருவடி விட்டு பிரிய முடியாது. வைஜெயந்தி என்று சொல்லப்பட்ட அந்த வனமாலயம் பெருமாள் திருவையை விட்டு பிரிய முடியாது. ஆனால் அவகிட்ட சில விஷயம் இல்லை,
நீயே பாதிகையே, நீ பெருமாள் திருவடி சம்பந்தி சம்பந்தியாய் புனப்புனகா நித்தியம் நித்தியம் இருப்பதாலேயே பெருமாள் திருவடியை தங்கள் சிறைச்சலே வைத்து தூக்குமான வேதங்களுடைய அந்த சம்சர்க்கமானது உன்னிடத்தே இருக்கு. இது ரெண்டும் மேலே சொல்லப்பட்ட ரெண்டு பேருக்கு இல்லைன்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தில். அதாவது நித்தியம் நிகம பரிமளம் தம் பாதுகே நிர்வமந்தின்னு ஸ்லோகம். இந்த திருவடி சம்பந்தத்தால வேத வாசனையானது உன்னிடத்தை எல்லையில்லாம இருக்கு. அதனாலே வேதம் சர்வடத்தும் சஞ்சரித்து கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் வேத சப்தம் கேட்கறது. அதனாலே நீ அந்த மாலைக்கும் பிராட்டிக்கும் மேம்பட்டவள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமாக சாதிச்ச சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமானது. பெருமாளுடைய திருமேனியானது எப்படி இருக்குன்னா மிருதுவான திருமேனி. அவன் திருவடியானது தாமரை புஷ்பத்து போல இருக்குது. ரொம்ப இப்படி தொட்டாலே உடஞ்சிடுமா பெருமாள் திருவடி. தளிபுறையன் திருவடின்னு கலியன் சாதிச்ச. அதாவது வேதங்களாகிய ஸ்திரீகள் தங்களை ஸ்திரீகளாக பாவிச்சுண்டு பெருமாளுடைய அந்த திருவடியாகிய தாமரை பூவை வந்து சிரசில் வச்சுட்டுருக்கா. இது வேத சிரசுன்னு சொல்லுவாள், சிரசில் வச்சுட்டுருக்கா. அப்படிப்பட்ட வேதங்களே தங்கள் சிரசிலே வச்சுக்கொள்ள பெருமாள் திருவடிக்கு நித்த கைங்கரியம் பண்ணுவதானது பிராட்டியருடைய கைங்கரிய கோட்டியிலே வந்து விழருது. அவள் பெருமாளுக்கு மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு அழ முதல்ல இந்த பாசத்தை சொல்லுங்க நான். அதாவது வடிவினை இல்லா மலர்மகள் ஆகிய பிராட்டி மற்ற நிலமகள் பிடிக்கும் பூபிராட்டியும் ஜி லக்ஷ்மி தேவியும் உன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறாளே. ஏ பெருமாளே ரங்கநாதா, இவா ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணக்கூடாத ஸ்தித்தி உன் திருவடிக்கு கொடுத்துருக்க. வேதங்கள் ஒன்று போற்றின்றே இருக்கு, உன் தாமர திருவடி வேதங்கள் சிரசில் வச்சுட்டுருக்கு. இப்போது தாமர திருவடி வேதம் சிரசில் வச்சுருக்கு, இவா பிராட்டிமா ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணுறா. அவள் எவ்வளோ பக்தியோடு பண்ணுறா. நீ எவ்வளோ வசதியான ஒரு வஸ்துனா வேதம் உங்களை தலையில் வச்சுருக்கும் இல்லையா. அப்போ அவள் ரெண்டு பேரும் பண்ணுவதானது இந்த பாதுகா தேவிக்கு வேறு கோணத்தில் சொல்கிற சுவாமி தேசிகன். நீங்கள் என்னன்னு கேட்டால், நம்ம பாத்தில் ஒரு குழந்தை தூளியில் படுத்துட்டுருக்கு, அது விளையாட்டு காட்டணும், நம்ம என்ன பண்ணுவோம்னு பண்ணோம், ஏதாவது ரெண்டு பந்தெடுத்து கொடுப்போம், ஏதாவது ரிங் பால் கொடுப்போம், இல்லைன்னா கிளி கிளிப்பு இருக்கும், தாமர புஷ்பமாக இருக்கு, மேலே ஒரு மணி மாதிரி சேர்த்துருப்பாங்க, ஆட்டின்னு இருக்கும் அது இல்லையா. இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த பெருமாளாகிய குழந்தை அவன் அந்த திருவடியை பிராட்டி பிடிச்சுட்டுருக்கா. வேதம் திருவடியை வந்து பெருமாள் திரு சிரஸில் வச்சுட்டுருக்கு. அவளுக்கு எவ்வளோ போக்கியம், என்ன மதிப்போடு பெருமாளை பார்க்குறா, அந்த திருவடி எவ்வளோ போக்கியமாக பார்த்துட்டுருக்கா ரெண்டு பேரும். ஆனால் இந்த பாதுகாதையை பண்ணுறா பாரு, இருக்கிட்டேன் அவளுக்கு பெரிய வஸ்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். என்னன்னா அழகாக சொல்கிற சுவாமி தேசிங்கத்தை, அப்படிப்பட்ட பெருமை பொருந்தியுள்ளதான உன்னுடைய திருவடியானது இந்த பாதுகா பிராட்டிக்கு ஒரு விளையாட்டு பொருள், தாமர புஷ்பம் போல. ஏன்னா திருவடி தாமரையாச்சே, ஒரு தாமரை சின்ன தண்டோட ஒரு குழந்தைகிட்ட கையை கொத்தாடி பிடிச்சி இப்படி இப்படி ஆட்டும், அந்த குழந்தை கிளுகிளு பாடுற மாதிரி ஆட்டும் இல்லையா. அதே போல இந்த பாதுகாதேவி என்ற பிராட்டியானவள் தாமர புஷ்பத்தை இப்படி ஆட்டுறாய், என்னையா அது இப்போ இப்படி பண்ணுறாள், விளையாட்டு பொருளாத்த ரங்கன் திருவடின்னா இந்த ரங்கன் திருவடி பெருமை என்னன்னு சொன்னார். சரண ரசிதந்தம் சாரு சானூரகந்துகூன்னர், முஷ்டிகன் சானூரனை தன் திருவடியால் சம்ஹாரம் பண்ணது கிருஷ்ணாவதாரத்தில் அப்பேற்பட்ட திருவடி இது. அதை பிடிச்சிதுமோ குழந்தை பொம்மை விளையாடுற மாதிரி விளையாடிட்டுருக்காயா இந்த பாதுகா பிராட்டினா. அந்த திருவடியானது பாதுகைக்கு வந்து எவ்வளோ பவர் கொடுத்துருக்கு பாருங்க இல்லையா. நான் விளையாடி என்ன எடுத்துக்கோமா, நீனே நான் விளையாட்டு பொருள், என்ன வேணா பண்ணு அப்படின்னர். இதே திருவடியானது கானகத்தில் நடந்து போய் ராமன சம்ஹாரம் பண்ணிட்டு, இதே திருவடியானது இந்த திருவடி விசேஷத்தை சஞ்சார பத்திரத்து பின்னாடி சாய்க்க போகிற சுவாமி தேசிகன். என்னென்னா கானகம் முழுக்கும் போச்சு, கிருஷ்ணாவதாரம் பண்ணி பெருமாள் தன் திருவடியில் பாதுகையை சாத்திட்டு போய் எல்லா இடத்தையும் போயிட்டு வந்தான். இந்த திருவடியாலே நமக்கு கண்ணுக்கு தந்த ராட்சசால் பூதனாவை தான் அது இது நிறையா சொல்லியிருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில். கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ ராட்சசால் புல் பூண்டு வடிவிலே அந்த கானகத்தில் இவ பெருமாள் மாடு மேய்க்கும் போது போகும்போது பெருமாள் திருவடியார் நசிச்சுட்டு வந்துட்டார் எல்லாரையும். அப்பேற்பட்ட திருவடியை, ஓங்கி உலகளந்த திருவடியை, தாமரை திருவடியை, தளிபுறையின் திருவடியை இந்த பாதுகா என்ற பிராட்டிக்கோசம் பெருமாள் ஒரு
பொம்மலாட்ட பொம்மை மாதிரி கொடுத்துட்டானே ஐயா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறாய். பெருமாள் வந்து தன்னை எளியனாக்கி கொடுத்து எளிவரும் இயல்பினன் ரொம்ப வந்து பெருமாள் வந்து கட்டுண்ணா பண்ணி பெருமாள் எல்லாம் இருக்கட்டும் சௌலபியத்தை காட்டுறான். அதை பாதுகாதேவி அந்த பாக்கியம் கிடச்சிது பாருங்கோ, அதுதானே முக்கியம் இந்த இடத்துலன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இந்த இடத்துல. அதை மாதிரி கடைசி ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப விஷயம் அற்புதமாக இருக்குது. என்னென்னா, ரங்கநாதனுக்கு 7 பிராட்டிமார் இருந்தா, அகிலாந்த புறவாரேஷு அநேக வாரம் பதாபனிஸ்வைரம் அப்படின்னு கடைசி ஸ்லோகம். அனுபவதி ரங்கநாதோ விகார விக்ராந்தி சகச்சரீம் பவதி அப்படின்னு அனுபவதும். இத்தனை 7 பிராட்டிமார் இருந்தாலும் திருவரங்கன் திருவடியை சர்வதா அனுபவிப்பள் யார் என்று கேட்டா, சாட்சாத்தான பாதுகாதேவி வருது. ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கா. இப்போ ரங்கநாதனாய் என்னன்னா, ஒவ்வொரு பிராட்டிமாருக்கும் ஒவ்வொரு நாள் முறை கொடுத்திருந்தாலும் பெருமாள் அவ அந்த புறத்துக்கு எழுறணும்னா அவள் அங்கே கூட்டுன்னு போகிறதானது பாதுகாதேவி கூட்டுன்னு போடுறோம். அநேக தேவிகள் ரங்கநாதனுக்கு இருக்கா, அவளுக்குள்ள ஒரு சண்டை வரக்கூடாது. இவாத்து இவ்வளவு நாள் இருந்தேன், அவாத்துக்கு இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்லாம் கூடாது. பெருமாள் எந்த டயத்தில் அங்கே போகணும்னு திருவுள்ள பத்திரோ அந்த டயத்தில் கொண்டு பெருமாளை சேர்ப்பது ஆனது பாதுகாதேவியோட பிரதம கைங்கரியமாக வருது அந்த இடத்துல இல்லையா. அதாவது இது உத்தமர் சுவாமி சாச்சிருக்கார், சிம்மகதி சர்ப்பகதி நிறையா கதி சாச்சிருக்கார். அதாவது திருவரங்கத்தை வெம்பமான் நட அழகு ரொம்ப அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அழகானது அடிச்சுக்க முடியாதுன்னு அந்த பெருமாளையும் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி திருவங்களுடைய அந்த நடை அழகுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அழகை குலைக்காமையும் அதே இடத்த பெருமாள் எங்கு எந்த தேவிகலாத்துக்கு தன்னை கொண்டு போய் விட சொல்கிறானோ அந்த தேவிகலாத்துக்கு அந்த டயத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறது அந்த காய்கறியத்தை பண்ணுவதானது பாதிகாதேவிக்கு மட்டும் கிடச்சிது. அந்த திருவடியை சுமந்து போகிற அனுபவமானது ரங்கநாதருடைய திருவடிய அனுபவமானது இந்த சகச்சரியம் பவதி அப்படின்னர். உனக்கு மட்டும் கிடைச்சதுமா அது? எந்த முறையாயிருந்தாலும் எந்த தேவிகளாத்துக்கு பெருமாள் செல்வதாயிருந்தாலும் அந்த கைங்கரியமானது உனக்கு மட்டுமே கிடைக்கிறது. அவளுக்குள்ள அந்நி தினத்தில் மட்டும் பெருமாளோட சுகம் உனக்கானது. பெருமாள் அங்கு செல்லும் போதும் சுகம், பெருமாள் அங்கு இருக்கும் போதும் சுகம். பெருமாளை திருப்பி யதாஸ்தானத்துக்கு நீ ஏழப்பரும்பு அங்கனுடைய திருமே நீ சுகமானது உனக்கு கிடைக்கிறது அந்த இடத்துல. இதில் பார்த்தா ஒரு பிராட்டியாத்துக்கு ஒரு பிராட்டி போகமாட்டா, 1வது பிராட்டி, 7வது பிராட்டி எடுத்து போகமாட்டேன், 6வது பிராட்டி, 3வது பிராட்டி எடுத்து வரமாட்டேன். ஆனால் எல்லா பிராட்டி மகளையும் திருவரங்கனோட சஞ்சரிக்கனுடைய பாக்கியம் விசேஷமானது இந்த பாதுகாதேவி கிடச்சிது. இந்த கைங்கரத்தை நீட்டமாக பண்ணிட்டு இருக்கா பாதுகாதேவி. பெருமாள் என்ன பண்ணுற, அவளுக்குள்ள திருவுள்ள கலக்கம் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சகவா கூட்டும் போகிறாங்க அந்த பாதுகாதேவி எல்லா இடத்துக்கும். அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த சிங்கார பத்ததியிலே அற்புதமாக நமக்கு ஒரு சாட்சி கொடுத்துருக்கார். அந்த வியாக்கியானந்த பெரிவா நமக்கு புரியும்படியாகவும் வியாக்கியானம் இதற்கா அதை பாகவதாவுடைய பகிர்ந்துகளில் அடி எனக்கு மிக சந்தோஷம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.